முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் நாற்பத்து நான்கு தொடக்கம் ஐம்பத்தி ரெண்டு முடிய அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர் மக்கள் துரளைக் கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள் பவுளும் பர்ணபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள் எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம் ஏனென்றால் உலகம் முழுவதும் எம் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேட்டினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள் இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர் நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்து மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடி மக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்ணபாவியும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள் அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள் சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் ஏழு தொடக்கம் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிழைப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் பேசுகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இந்த வெருப்பம் தொலைக்காட்சியின் வழியாக உயிர் தாண்டவருடைய அருளையும் அமைதியையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கூடிய அன்பு நேயர் பெருமக்களே இன்றைய தினத்திலே அந்த தாண்டவருடைய ஒரு செய்தியாக நாம் என்ன பார்க்கப் போகிறோம் எதை சிந்திக்கிறோம் என்று பார்க்கின் பொழுது தந்தை இறைவனிடம் நாம் செல்வதற்கு யார் வழிகாட்டி ஆகிய மனிதனுடைய வாழ்வு என்பது நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கு செல்வதுதான் மனித வாழ்வினுடைய நோக்கம் இது எதன எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இயேசுனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு தந்தையிடமிருந்து வந்தார் வாழ்ந்தார் மீண்டுமாக நான் தந்தையிடம் செல்கிறேன் என்று தன்னுடைய வாழ்வின் சுருக்கத்தை அவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் ஆகவே தந்தையிடம் செல்வதற்கு யார் வழி அந்த வழியை எங்களுக்கு காட்டும் என்று கேட்ட தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தன்னையே ஒரு வழியாக சொல்கிறார் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்கிறார் ஆகியோ அவருடைய வழியிலே நாம் செல்கின்ற பொழுது நாம் இறைவனை மிக எளிதாக சென்றடைந்து விடலாம் அப்போ இறைவனை அடைவதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்வும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய போதனைகளும் தான் அப்படி வாழ்வாக உண்மையாக வழியாக நமக்கு இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய வழியிலே எந்தளவுக்கு நடப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம் அப்படி அந்த வழியிலே நடப்பது என்பது அதைத்தான் நம்முடைய வழிபாடு என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வழிபாடுகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அக்கவே அந்த உண்மையான வழிபாடு என்பது இந்த வழக்கமாக செய்யக்கூடிய சடங்குகளிலும் வழிபாட்டு செயல்முறைகளில் மட்டுமல்ல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அந்த நம்முடைய வாழ்வே ஒரு வழிபாடாக மாறுகின்ற பொழுது ஆண்டவருடைய இயேசுனுடைய வழியிலே நான் நடக்கின்ற பொழுது நாம் இறைவனை தந்தை கடவுளை நாம் சென்றடைய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிரசனுடைய இந்த வாழ்வும் வழியும் உண்மையுமான ஆண்டவர் இயேசு நமக்கு என்பித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வாழ்வை நாம் எந்தளவுக்கு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அனுபவித்தவர்களாக அந்த ஆண்டவருடைய வழியிலே நடக்கக்கூடியவர்களாக அவர் காட்டிய அந்த உண்மையினுடைய வழியிலே நடக்கக்கூடியவர்களாக வாழ்வின் மேன்மையை புரிந்து கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஆழமாக சிந்திப்போம் ஆகவே அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் என்றென்றும் நம்மவருடைய உள்ளங்களிலும் நம் வாழக்கூடிய இல்லங்களிலும் கூடிகொண்டிருக்க வாழ்க வளமுடன் என உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் செவிக்கிறேன் ஏ புகழ் ஏ நன்றி மரியே வாழ்க